இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். அமெரிக்காவின் மெக்சிகோ மாகாண கவர்னர் மைக்கேல் லுஜன் கிரிஷம் தனது கணவருடன் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்தார். கடற்கரை கோயில் பகுதிக்கு வந்த மெக்சிகோ கவர்னரை அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பிறகு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமான கடற்கரை கோயிலின் எழில்மிகு தோற்றத்தை கண்டு ரசித்தார். மெக்சிகோ கவர்னர் வருகையை முன்னிட்டு மாமல்லபுரம் கடற்கரை கோயில் ஐந்து ரதம் உள்ளிட்ட முக்கிய புராதன சின்னங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. விருதுநகர் மாவட்டம் அப்பையநாயக்கன்பட்டியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற சிறப்பு முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் மக்களை சென்றடையும் வகையிலும் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்திடவும் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டை அருகே நேரு நகரில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் நான்காம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பயனாளிகளின் இல்லத்திற்கே சென்று மருந்து பெட்டகம் வழங்கினார். மேலும் இந்த திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய சுகாதார பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் விருதும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி கூடுதல் ஆணையர் ஜெயச்சந்திர பானுரெட்டி, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை இயக்குநர் செல்வ விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் பைக்காரா படகு இல்லத்திற்கு செல்லும் சாலை சீரமைப்பு பணிகள் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் நடைபெற்று வந்தது. இதனால் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேல் சுற்றுலா பயணிகள் பைக்காரா படகு இல்லத்திற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டு மூடப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் சாலை சீரமைப்பு பணிகள் முடிவடைந்ததை அடுத்து படகு இல்லம் மீண்டும் திறக்கப்பட்டது. இதனிடையே சுற்றுலா பயணிகளுக்காக 19 மோட்டார் படகுகளும் 7 அதிவேக படகுகளும் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது புதிதாக ஒரு உல்லாச படகும் 2 வாட்டர் ஸ்கூட்டர் படகுகளும் இயக்கப்படுகிறது. இதனால் அங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய ஆர்வம் காட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் திம்மநாமத்தூர் பகுதியில் 34 லட்சம் ரூபாய் மதிப்பில் உலர்களத்துடன் கூடிய தரம் பிரிப்பு கூடத்தை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக பசலிக்குட்டை பகுதியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடையையும் AK மோட்டூர் அண்ணாநகர் காலனியில் புதிய அங்கன்வாடி கட்டிடத்தையும் ஆட்சியர் திறந்து வைத்தார். திருநெல்வேலி மாநகராட்சியில் மேயருக்கான மறைமுக தேர்தல் இன்று காலை வேட்புமனு தாக்கலுடன் நடைபெற்றது. அதில் திமுக வேட்பாளர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் மற்றும் பவுல்ராஜ் என்கிற கவுன்சிலர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதனால் ஓட்டு எண்ணிக்கை மூலம் மேயரை தேர்ந்தெடுக்கும் பணி நடைபெற்றது. இதில் கவுன்சிலர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் 30 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதற்கான சான்றிதழை மாநகராட்சி ஆணையர் சுகபுத்திரா கிட்டு என்ற ராமகிருஷ்ணனுக்கு வழங்கினார். இந்தியாவில் நிறுவனங்களை பதிவு செய்யும் பணிகள் ஓரிரு நாட்களில் நிறைவு செய்யப்படுவதாக மத்திய நிறுவனங்கள் நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், வணிகம் செய்தலை எளிதாக்குதல் என்னும் நடைமுறையின் கீழ் நிறுவனங்களுக்கான வருமான வரி அட்டை, வர்த்தக அட்டை, தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக் கணக்கு தொடங்குதல் மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழக கணக்கு ஆரம்பித்தல் போன்ற பணிகளும் ஓரிரு நாட்களில் நிறைவு பெறுகின்றன என்று தெரிவித்தார். ஒரு வணிக நிறுவனத்தின் உரிமையாளர் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் தனது பங்குகளை விற்றுவிட்டு வெளியேற நினைத்தால் அதற்கான நடைமுறைகள் இதற்கு முன்பு 3 ஆண்டுகள் வரை நீடித்ததாகவும், ஆனால் இப்போது இக்கால இடைவெளி 80 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நேபாளத்தில் போடோ ஜாத்ரா என்ற திருவிழா வழக்கம்போல் இந்த ஆண்டும் களைகட்டியது. விவசாயிகளை போற்றும் வகையில் அங்கு ஆண்டுதோறும் இந்த திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தலைநகர் காட்மண்டுவில் நடைபெற்ற திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இரும்பு உலோகத்தை பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க மரத்தால் வடிவமைக்கப்பட்ட தேர் இரு முக்கிய நகரங்களுக்கு இடையே கடந்த 1 மாதத்திற்கு மேலாக பவனி வந்தது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று இந்த திருவிழா களைகட்டியுள்ளது. இந்த திருவிழாவையொட்டி காட்மண்டுவில் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 10ஆம் நாளான இன்று மகளிர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய அணியினர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இவர்கள் ருமேனிய அணியை 3-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றனர். இதேபோன்று ஆடவர் படகு டிஞ்சி ஓபனிங் சீரீஸ் போட்டியில் இந்தியாவின் விஷ்ணு சரவணன் பங்கேற்கும் போட்டி மாலை 6:10 நடைபெறவுள்ளது.
ஆடவர் 3000 மீட்டர் ஸ்ரீபில் டிஎஸ் பிரிவு போட்டி இரவு 10:50 தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் அவினாஷ் சேபிள் கலந்து கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பேட்மிண்டன் போட்டியில் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டம் மாலை 6 துவங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் கலந்து கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 வணக்கம். தமிழ் மற்றும் மாநில சட்ட பணிகள் ஆணைக்குழு இணைந்து வழங்கும் நீதிமன்ற செய்திகள் சனிக்கிழமை தோறும் முற்பகல் 11:30 சட்ட தகவல் பகுதியில் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் பல்வேறு சட்டங்களை நீதிபதிகள் வழங்குகின்றனர். நீதிமன்ற செய்திகள் பகுதியில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் நடைபெற்ற நீதிமன்ற உத்தரவுகள் நிகழ்வுகள் பற்றி மக்களுக்கு நீதிபதிகள் வழங்குகின்றனர். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சூப்பரான கெஸ்ட் வர போறாங்க, வாங்க சந்திக்கலாம். முகம் தெரியாத படைப்பாளிகளை சந்திக்கிற நிகழ்ச்சி தான் இது. என்றென்றும் தூர்தர்ஷன். நமது டிடி தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு அருமையான நிகழ்ச்சி தினம் காலை 6:30 அரண்நாமம் 1000 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. மகாபாரதத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்குது, இது எல்லாருக்குமே தெரியும், உலகம் முழுக்கலும் பிரபலம். அது திருமாலோட பெருமையை 1000 நாமங்கள் மூலயமா நமக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறது. அதை கேட்க கேட்க நமக்கு பக்தி வளருது. அதே மகாபாரதத்தில் சிவபெருமானோட பெருமையை சொல்லக்கூடிய 1000 நாம வணக்கம் நேர்களே, இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்தியாவின் அண்டை நாடாக இருக்கக்கூடிய பங்களாதேஷில் ஒரு நிலையற்ற தன்மை நீடித்து வந்தது. சமீப காலமாக அங்கே ஒரு போராட்டம் நடந்து அது பெரிய வன்முறையாக மாறி கலவரமாக மாறி ஒரு 300 இறக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த நாட்டை விட்டு அந்த நாட்டின் அதிபர் ஷேக் ஹசீனா அவர்கள் வெளியேறியிருக்கிறார். இன்று இந்தியாவில் அவர் தற்போது இன்று மாலை தஞ்சம் புகுந்திருக்கிறார். என்ன நடக்கிறது பங்களாதேஷில், தீவிரமடைந்த போராட்டம், நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கி பேசவிருக்கிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கின்றனர் பேராசிரியர் கணேஷ்குமார் மற்றும் பத்திரிகையாளர் ரங்கராஜன். அனைவரும் இருவரையும் வரவேற்கிறோம். வணக்கம் கணேஷ்குமார் சார். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் சமீப காலத்தில் மட்டுமல்ல தொடர்ந்து அங்கே பல்வேறு பிரச்சனைகளுக்கிடையே தான், ஒரு போராட்டத்துக்கிடையே தான் அங்கே அரசு நடந்து வந்தது. ஆனால் ஷேக் ஹசீனாவை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் ஒரு நிலையான அரசை தொடர்ந்து கொடுத்து வந்தவர், அவருடைய தந்தை அந்த நாட்டினுடைய தந்தையாகவே பார்க்கப்பட்டவர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிரச்சனையின் பின்னணி என்ன, இது உருவாகும் காரணம் என்ன? அதாவது பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் சின்ஸ் இன்செப்ஷன் முதல்ல ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்த டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் உண்டு. அதாவது பாகிஸ்தானுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தான், அதாவது வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் உள்ள அந்த வேறுபாடுகள், அதாவது பாகிஸ்தானுடைய நாட்டு பட்ஜெட்டில் வந்து நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா
வெஸ்ட் பாகிஸ்தான் மக்களுக்கே நிறைய உரிமைகள் போற மாதிரி இருக்கு. உரிமைகள் அப்புறமா வந்து பட்ஜெட்ல அலோகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு நிறைய இருக்கும். ஈஸ்ட் பாகிஸ்தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாலும் ஈஸ்ட் பாகிஸ்தான் இல்லைன்னா ஆக்சுவலாக வெஸ்ட் பாகிஸ்தானே உருவாயிருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் முதல் நான் சொல்லுறது 1947 முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் பார்ட்டிஷன் அது சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பாகிஸ்தான் அப்படின்னு நாடு உருவாகிறதுக்கு மேஜர் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலிஸ் அங்கே இருந்து நாடாக உருவான தனி நாடாக உருவாகிறதுக்கு காரணம் பெங்காலிஸ். அதனால தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் ஒரு பகுதியாகவும் வெஸ்ட் பாகிஸ்தான். ஸோ அப்போதுலேருந்து இரண்டு துருவங்களாக அதாவது இரண்டு பகுதிகளாக இருந்தது வந்து இரண்டு துருவங்களாக போச்சு. அதில் வேறுபாடுகள் அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் டிஃப்ரென்சஸ் நிறைய இருந்தது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து போராட்டம் பண்ணி 1971 வந்து நிறைய பிரச்சனைக்கு நடுவில் தான் அவங்க வந்து தனி நாடாக பிரிஞ்சு வந்தாங்க பாகிஸ்தான்லேருந்து. ஸோ அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்போ ஷேக் ஹசீனா அவங்களுடைய தந்தையார் ஸோ பங்கபந்து அப்படின்னு சொல்லப்படுகின்றவர் அவர் வந்து என்ன சொன்னார்னா லைக் இந்தியா பங்களாதேஷ் வில் பி எ செகுலர் கண்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போனார். ஆனால் அவரே முதல்ல அவருடைய ஆட்சி கவுந்தது ப்ளஸ் அவரே இது பண்ணிட்டாங்க அசாசினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 தடவைக்கு மேலே வந்து பாகிஸ்தான் எப்படி வந்து நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு மாதிரி டெய்லி ஒரு கவர்மெண்ட் இப்போ இருக்குமா இருக்காதா அப்படின்ற நிலமையில இருக்குமோ அதே மாதிரி தான் பாகிஸ்தான் கிட்ட பிரிஞ்சு வந்த பங்களாதேஷும் அதே நிலமை தான். ஸோ என்னைக்கு வந்து மிலிட்ரி வந்து டேக் ஓவர் பண்ண என்னைக்கு வந்து மிலிட்ரி வந்து அது அந்த அச்சுறுத்தலுக்குள்ளேயே தான் இருந்தது ஆட்சி. ஸோ கடந்த 15 வருடங்களாக ஷேக் ஹசீனா அவர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து அவங்க லேண்ட்ஸ்லைட்ல வின் பண்ணாங்க. ஸோ இதுல வந்து அவங்க பண்ண விஷயம் என்னன்னா ஒரே நாள்ல சில மாறுதல்கள் பண்ண முயற்சி பண்ணாங்க. அது 2018 சில மாறுதல்கள் பண்ணாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கணும். அதை பண்ணாம அதை வந்து ஒரே நாள்ல திருப்பி நான் மாடிஃபை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரதுனால அங்க வந்து அதாவது மாணவர்களுடைய போராட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சது. இல்ல அது எந்த மாறுதல் இந்த இவ்வளவு பெரிய இடஒதுக்கீடு பிரச்சனை அதாவது பங்களாதேஷுடைய சுதந்திர போராட்டத்துல பங்கேற்றவர்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அந்த அதாவது சுதந்திர போராட்டம் அதாவது நம்ம ஊர்ல எப்படி தியாகிகளுக்கு அளிக்கப்பட்ட அதே மாதிரி சில சிறப்பு சலுகைகள் அவங்க நாட்டுல பங்களாதேஷ்ல விடுதலை போராட்டத்துல பங்கு பெற்றவர்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கப்பட்டது. பெண்களுக்கு அப்புறமா வந்து மைனாரிட்டிஸ்க்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு நிறைய அதாவது அவங்களுடைய 60% மேலே வந்து அவங்களுடைய அரசு உத்தியோகம் அரசு வேலை வாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்லேயே போச்சு. அப்படி இருக்க அப்படி வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய மக்களுக்கு வந்து கிடைக்க வேண்டியது நிறைய பர்சன்டேஜ் மக்களுக்கு கிடைக்கல. ஒரு சாராருக்கு மட்டுமே எல்லா உரிமைகளும் உரிமைகள் பிளஸ் வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு பிம்பம் அதுவும் நிறைய இடத்துல இருந்தது. அதனால வந்து ஒரு போராட்டம் 2018 நடந்த உடனே அதில் ஒன்று மாடிஃபை பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து திருப்பி ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப் பண்ணுற மாதிரி திருப்பி அதோடய இம்பாக்டை வந்து இப்போ 2024 அதை திருப்பி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எல்லாத்தையுமே மெரிட்டோக்ராசிக்கலாக கொண்டு வரணும் அதாவது தகுதித்தன்மை வாய்ந்த ஒரு சமூகமாக மாற வேண்டும் அப்படின்னு பங்களாதேஷ் மக்கள் விருப்பப்படுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி மாற முடியாது. ஒரே நாளில் மாறக்கூடிய நாடும் கிடையாது. அந்த நாட்டுடைய பாப்புலேஷன் வேற அந்த நாட்டுடைய டெமோகிராஃபின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி அந்த நாட்டுடைய அவுட்புட் இப்போ வந்து மெரிட்டோக்ராட்டிக்கலாக போகணுன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரே நாள்லாம் கண்டிப்பாக சேஞ்ச் நிச்சயமாக அது ஓவர் நைட்டில் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் இல்லை. பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 கோடி அப்படின்னு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ நீங்கள் சொன்னீங்க 2018 அதாவது இந்த பிரச்சனைக்கான மையப்புள்ளி ரிசர்வேஷன் திட்டம் அந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களுடைய வாரிசுகளுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை மீண்டும் கொண்டு வருவதற்கு ஷேக் ஹசீனா முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அந்த நாட்டு மக்கள் பெருவாரியாக அதை விரும்பவில்லை. அதை எதிர்த்து மாணவர்கள் ஒரு கிளர்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். இது இந்த வகையில் போராட்டமாக முடியுது. இது நீங்க சொன்னதே போல 2018 இந்த திட்டம் வேண்டாம் இது நம்முடைய நாட்டுக்கு தேவையில்லைன்னு ரத்து செய்யப்படுகிறது. இப்ப மீண்டும் அது கொண்டு வரப்படுவதற்கான காரணம் என்ன? இல்ல அதாவது ஒரு சிஸ்டம் வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை உடனே மாத்த முடியாது. அதுல இருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொண்டு வராங்கன்னா அது ஒர்க் ஆதா ஒர்க் ஆலியா அப்படின்ற ஒரு அவுட்புட் அவங்களுக்கு இந்த 6 வருஷத்துல பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாறுதல் பெற்றது வந்து அது வேலை செய்யவில்லை அப்படின்ற எண்ணம் அதோட டேட்டா வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். ஸோ அதனால திருப்பி நம்ம அந்த முன்னாடி எப்படி இருந்ததோ அதுலேயே போனால் ஏன்னா இப்போதைக்கு வந்து உலகம் முழுக்க வந்து ஒரு பொருளாதார ஸ்திரத்தரம் தன்மையற்ற ஒரு நிலையை நோக்கி தான் எல்லா நாடுகளும் நான் சொல்கிறது வந்து வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகள் எல்லாமே சேர்ந்து போயிட்டு இருக்கு.
முக்கியமாக பங்களாதேஷ் மாதிரி சின்ன நாடு, ஆக்சுவலாக நம்மளுடைய ஒரு மாநிலம் சைஸ் தான் அந்த நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய இது இருக்கு இல்லையா, ஜிடிபி எதை நம்பி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ஒரு அதாவது டைவர்சிஃபை பண்ணல, அவங்களுடைய இன்கம் அதாவது வருவாய் ஈட்டி தரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை வந்து அவங்க டைவர்சிஃபை பண்ணல. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இந்தியா சைனா இரண்டு நாடுகளோடையும் அவங்க வந்து கம்பீட் பண்ணி அவங்களால அந்த அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியல அப்படின்றதான் முக்கியம். அதில் வந்து முக்கியமாக நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோன்னா, இந்த பெருந்தொற்றுக்கு அப்புறமா எல்லா நாடுகளுமே திணறுது. நான் சொல்றது வல்லரசுகளாக இருக்கக்கூடிய நாடுகளே திணறும் போது பங்களாதேஷ் மாதிரி டைவர்சிஃபை அதாவது ஜிடிபியில் இருக்கிற இன்புட்டை கொடுக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து டைவர்சிஃபை பண்ணாமல் இருக்கிற நாடு வந்து கண்டிப்பாக தன்னுடைய நிலையை தக்க வைத்து கொண்டு பேசுவோம். கணேஷ்குமார் ரங்கராஜன் சார், இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு ரிசர்வேஷன் சிஸ்டம், இந்த கோட்டா சிஸ்டம்னால வந்த ஒரு பிரச்சனையாக மட்டுமே இதை பார்க்க முடியுமா? ஏன்னா இது தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றாரு. 2018 நிறுத்தப்பட்டது, இப்ப மீண்டும் தொடங்கி இருக்கிறது, அது ஒரு காரணம். இவ்வளவு பெரிய போராட்டம் வெடிப்பதற்கு இதுதான் காரணமா, இல்ல அந்த மக்களுடைய தொடர் எதிர்ப்பு, இல்ல மக்கள் விரோத போக்கில் அரசு தொடர்ந்து ஈடுபட்டதன் ஒரு காரணமாக இதை பார்க்குறீங்களா? இல்ல, அத பொதுவா பங்களாதேஷ் பொறுத்தவரை ஒரு எக்கானமி கிரைசிஸ்னே உருவாகி இருக்கு. அது அடிப்படையான காரணம் வேலை வாய்ப்பின்மை, இளைஞர்கள் அங்கே மறியல் செய்வது, ஆரம்ப ஸ்டூடெண்ட்ஸ் எகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் குரூப்னு இந்த ரிசர்வேஷன் ஒட்டி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் அடிப்படையில் வேலையில்லா திண்டாட்டம் ஒன்று இருக்குது, படிப்புக்கு வேண்டிய வசதிகள் இதெல்லாம் முக்கியமாக அவங்க பல கிளர்ச்சிகள் ஈடுபட்டாங்க. இந்த கிளர்ச்சியில் அவங்க ஈடுபட்டாலும் பல எதிர்கட்சிகள் அதிலும் சேர்ந்துருக்காங்க. இப்போ ஜாத்திய பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருக்குது, பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி, இதுக்கு பின்னால் சில மறைமுகமாக சில ஜமாத்தே இஸ்லாமி இன் அவங்க அவங்க இதெல்லாம் கூட ஜமாத்தே இஸ்லாமி கூட இந்த இந்த போராட்டங்களை இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு ஷேக் ஹசீனா அவர்கள் தொடர்ந்தும் பேசிட்டு வந்தாங்க. இப்போ அந்த எகெயின்ஸ்ட் ரிசர்வேஷன் கிட்ட 30% கோட்டா கொடுத்துருக்காங்க அந்த வார் வெட்டரன்ஸுடைய ஃபேமிலிஸுக்கு 30% கோட்டா. அது ஒரு மைய பொருளாக இருந்திருக்கு இந்த போராட்டத்திற்கு. அதை நிறுத்தி வைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லி அது ஒரு 5% குறைச்சா கூட, ஆனால் அடிப்படையில் அந்த போராட்டன்றது வேறு வடிவம் எடுத்து இப்போ கடைசியில் அவங்க எண்டில் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா என்னதுன்னா ஷேக் ஹசீனா அவங்க பதவி இறங்க வேணும் அப்படின்னு அதில் வந்து முடிஞ்சு அது பெரிய போராட்டமாக வெடிச்சு அவங்க அந்த போராட்டம் அந்த அதில் ஈடுபட்டவர்கள் அவங்க வீட்டுக்கே நெருங்கி வந்திருக்கிற சூழ்நிலையில் அவங்க உயிருக்கே ஆபத்து, உடமைகளுக்கும் ஆபத்து என்ற சூழ்நிலை, ஆர்மியே அவங்க வந்து அட்வைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 45 minutes டைம் கொடுத்தாங்க ப்ரைம் மினிஸ்டருக்கு நீங்கள் பதவி விலக வேண்டும் சொல்லி. இவங்க பதவி விலகினாலும் கூட அவங்க உயிருக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, ஆகவே அவங்க அர்ஜென்ட்டாக ஒரு முடிவெடுத்து வெளிநாடுக்கு சென்றாக வேண்டும் என்று ஒரு கட்டாய நிலைமை ஏற்பட்டு விமானம் மூலமாக முதலில் நியூடெல்லி வந்து சேர்ந்திருக்கிறார். ஆனால் இந்தியாவுக்கும் அது ஒரு சங்கடம், பல தர்ம சங்கடங்கள் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அனிமா லண்டனுக்கு செல்வார்கள் என்றுதான் இப்போது இருக்கிற ஒரு நிலைமை. அதுக்கான வசதிகள் இந்திய அரசு செய்து கொடுக்கும் தெரிகிறது. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஆசியாவில் ஒரு 2021 ஆப்கானிஸ்தானில் இது போன நிலைமை பார்த்தோம். ஒரு ஆட்சி மாற்றம், அதுக்கு அதாவது கிளர்ச்சி, ஆட்சி செய்தவர்கள் நாட்டில் அவர்களே பாதுகாப்போடு இருக்க முடியல, நாட்டு விட்டு வெளியே செல்ல வேண்டிய நிலை. இலங்கை 2022, இப்போது பங்களாதேஷ். அங்கே இந்தியாவுக்கு ஒரு ஒரு கவலைக்கிடம் என்ன சொன்னால், ஆசியாவில் ஒரு கொந்தளிப்பு இருக்கிறது, இளைஞர்கள் மத்தியில் வேலைவாய்ப்பின்மை, எக்கானமி கிரைசிஸ்ஸு, கிரைசிஸ் ஆஃப் கவர்னன்ஸ் அதுவும் சேர்ந்துருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் வேறு வடிவம் எடுத்து கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கூ மாதிரி ஒரு ஒரு ஆர்மி, இப்போ பங்களாதேஷில் கிட்டத்தட்ட ஆர்மி டேக் ஓவர் வந்துருச்சு. ஏன்னா அஃபிஷியலாகவே அவங்க டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரிம் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க சொன்னாலும் கூட அங்கே எதிர்கட்சிகளோடு சேர்ந்து இன்ட்ரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதில் இந்த ஜாத்திய கட்சியும் அவங்களோடையும் பேசியிருக்காங்க. இந்த ஜாத்திய கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது பின்னணி ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவங்க வந்து ஒரு ரிட்டையர்டு ஜென்ரல், அவர் தான் இந்த இந்த கட்சியை தொடங்கியிருக்காரு. ஜென்ரல் ஹுசேன் முகமது இர்ஷாத்ன்றவர் 1986 இந்த ஜாத்திய கட்சி தொடங்கினார். அவர் யார், ஏற்கனவே வந்து ஒரு கூ நடத்தியிருக்காரு 1982 ஆட்சிக்கு எதிராக ஒரு கூ நடத்தி மார்ஷல் லா அட்மினிஸ்ட்ரேட்டராக 1983 வரை இருந்திருக்காரு.
ஜனவரி மாதம் தான் ஷேக் ஹசீனா ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தொடர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க. எதிர்கட்சி அந்த தேர்தலில் புறக்கணித்து விட்டது. ஒரு 6 மாத கால இடைவெளியில மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு உருவாவது இயற்கையாகவே தெரியலையே. இல்லை, அந்த தேர்தல் ஒட்டிய பல சர்ச்சைகள் நடந்திருக்கு. இப்போ ஏற்கனவே அந்த தேர்தலை ஒட்டி எதிர்கட்சிகள் பல கோரிக்கைகள் வைத்தன, பல போராட்டங்கள் நடத்தின, அதில் பல பேர் 25,000 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அந்த தேர்தலை ஒட்டி கூட இந்தியா மீது அந்த எதிர்கட்சிகள்லாம் கூட குற்றம் சாட்டின, இந்த அவங்க நாட்டு அரசியலில் இந்தியா தலையிடுகிறது, தேர்தலில் ஷேக் ஹசீனா சாதகமாக சில வேலைகள் இந்தியா செய்து கொடுத்ததுன்னு அப்போது ஒரு பிரச்சாரம் நடந்தது. இப்போவும் அந்த பிரச்சாரம் இருக்குது. இப்போ இந்தியாவுக்கு வந்து மிக தர்மசங்கடமான நிலைமை என்ன சொன்னால், ஷேக் ஹசீனா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, ஆனால் பதவி ராஜினாமா பண்ணிட்டாருங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுமா வேணாமான்னு ஒரு பிரச்சனை. ஆனால் அந்த அந்த போராட்டம், ஷேக் ஹசீனாக்கு எதிராக இருக்கிற போராட்டம் இந்தியாவுக்கும் எதிராக திரும்பிவிடக்கூடாது என்பது ஒரு தர்மசங்கடமான நிலைமை இந்தியாவுக்கு. ஏன்னா ஷேக் ஹசீனாக்கு ஆதரவு கொடுப்பது போல் காட்டினால், அல்லது அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பது போல் செய்தால், அது அதுக்கு மீ அளவு மீறி அதுக்காக ஒரு உற்சாகம் இந்தியா காண்பித்தால், இந்த போராட்டக்காரர்கள் இந்தியாவுக்கு எதிராக திரும்பி விடுவார்களோன்னு ஒரு பயம் வந்து இந்தியாவுக்கு இருக்குது. ஆகவே இந்தியாவுக்கு நல்லது என்ன சொன்னால், அவங்க வந்து வேறு நாட்டு லண்டன் சென்றால் இந்தியாவுக்கு ஒரு விதத்தில் நிம்மதி என்று சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு தொடர்ந்து அசைலம் இங்கே கொடுக்குறான்னு சொன்னால், எப்படி சீனா தலைலாமாவுக்கு நம்ம அசைலம் கொடுக்குறன்றது நம்ம அவங்க எப்படி எதிர்பார்க்க பார்க்குறாங்களோ, அதே போல் பங்களாதேஷில் இருக்கிற எதிர்கட்சிகள், மக்கள் இல்லை எதிர்கட்சிகள், அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடும். நிச்சயமாக அன்பாப்புலராக இருக்கிறவங்க வந்து பதவி விலகிறவங்களுக்கு இந்தியா பாதுகாப்பு கொடுக்கணுமா அப்படின்னு பிரச்சனை வரும். அது ஒரு விதத்தில் அவங்க லண்டன் சென்றால் நிம்மதி. ஆனால் நீங்கள் கேட்குறது முக்கியமான கேள்வி. இது வந்து இப்போ இந்த இன்ட்ரிம் அட்மினிஸ்ட்ரேஷன் மார்ஷியல் லா கொண்டு இந்த தருணத்தில் ஃப்யூச்சர் என்ன, ஜனநாயகம் இருக்குமா, ஒரு மாற்று ஜனநாயக ஏற்பாடு வருமா, இதுக்கு பின்னால் பாகிஸ்தானுடைய என்ன ரோல் ப்ளே பண்ண போகுது. பாகிஸ்தான் நீண்ட காலமாக அந்த மேற்கு பாகிஸ்தானும் கிழக்கு பாகிஸ்தானும் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது ஒரு மிலிட்ரி பொலிட்டிக்கல் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியாக என்ன பண்ணாங்க, இடையில 1000 கிலோமீட்டர் கேப் இருக்கு இல்லையா மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு, அந்த பயன்படுத்தி கிழக்கு பாகிஸ்தானில் ஒரு கிளர்ச்சி இருந்தபோது இந்தியாவுக்கு ஆதரவு கொடுத்து, ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஆதரவு கொடுத்து. இந்த மாணவர் கலவரத்திலையும் ஐஎஸ்ஐனோட பங்கீடு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுல்ல, சொல்லப்படுது. சில வெளிநாடுகள் கூட ஷேக் ஹசீனா இருக்கிறது விரும்பலை, அவங்களுடைய போக்கு சரியில்லைன்னு சொல்லி அவங்களுடைய ரோலும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பின்னால் தான் வரும். ஆனால் இப்படி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் இந்தியாவுக்கு ஒரு தர்ம சங்கடம், இது அடுத்து அங்கே என்ன செய்வது என்பது ஒரு கேள்விக்குறி. ஜனநாயக ஆதரவாக செயல்படணும்னு சொன்னால் அது அன்பாப்பர் ஆகிடக்கூடாது, அந்த அந்த ஒரு சிக்கல் இருக்குது. அதே நேரத்தில் அங்கே பாகிஸ்தான் சார்பாக இருக்கிற இஸ்லாமிய தீவிரவாதிகள் இல்லை இஸ்லாமிய அமைப்புகள் ஆக்டிவாக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க, பங்களாதேஷ் படிபடி பாகிஸ்தானோட சேர்க்கணும்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இது மூலமாக அவங்க வந்து பாகிஸ்தான் புறவாசல் வழியாக உள்ளே வரக்கூடும் அந்த இந்த முயற்சியில். அப்போது இதெல்லாம் சர்வதேச அரசியல், சர்வதேச ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பார்த்தா பல்வேறு நாடுகள் கூட இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டலாம். அமெரிக்கா உடைய இன்ஃப்ளூயன்ஸ் கூட இருக்கலாம். சீனா என்ன செய்ய போகிறதுன்னு அது ஒரு கேள்வி. இப்போது இந்த குழப்பமான நிலை, ஒரு பங்களாதேஷ் என்பது நமக்கு இந்தியாவுக்கு மிக நெருங்கிய நண்பர். ஆசியாவில் 1971 பிறகு நமக்கு ஒரு நெருங்கிய நண்பர் பங்களாதேஷாக இருந்தது. இப்போ அந்த நெருங்கிய நண்பர் நமக்கு, ஏன்னா மற்றவனா நெருங்கிய நண்பராக இன்றைக்கி பார்த்தா இல்லை. இலங்கையில் சைனா பக்கம் சென்று விட்டது, நேபாள் சைனா பக்கம் சென்று விட்டது, மால்தீவ்ஸில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்கள் சுற்றி வட்டாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சைனா ஏற்கனவே பாகிஸ்தான் சைனா ஆக்சஸ் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராங் நெய்பர் ஒரு பங்களாதேஷ் இருந்தது. இன்றைக்கி ஒரு மிலிட்ரி இன்ஃப்ளூயன்ஸில் வந்து ப்ரோ இஸ்லாமிக் ட்ரெண்டை அதிகமாகலாம், ப்ரோ பாகிஸ்தான் ட்ரெண்டு வந்தாலும் ஆட்சிப்படுவதற்குல்ல, அது ரெண்டுமே கவலைக்கிடமாக ஒரு நிலைமை. இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் சூழ்நிலையை உருவாக்குது அப்படின்னு. வெளிநாட்டு இன்வால்மெண்ட் இதில் இருக்கக்கூடும் அப்படிங்கிறது ரங்கராஜன் சார் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ஃபார்மர் அம்பாசிடர் டு பங்களாதேஷ் ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா அவர்கள் இதில் வெளிநாட்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனை இந்த அளவுக்கு ஒரு நாட்டு பிரதமருடைய வீட்டை போய் தாக்கி அவர் உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலைக்கு போகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. எந்த அளவுக்கு இதில் வெளிநாட்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடும், அதற்கான தேவை என்னன்னு பார்க்குறோம். ஐயா குறிப்பிட்டபடி இது இந்த எலெக்ஷனில் இந்தியாவோடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஷேக் ஹசீனா அவங்க எலெக்ட் ஆனதில் இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ, அதே அளவுக்கு ஷேக் ஹசீனா வரக்கூடாது அப்படின்றதுக்கு மேற்கத்திய நாடுகள்
அவங்க வந்து லாபி பண்ணாங்க அப்படின்றது வெளிப்படையாகவே டிசம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் இருந்த எல்லா நியூஸ்லேயும் மோஸ்ட்லி ஃப்ளாஷ் ஆச்சு. நான் சொல்கிறது வந்து ஜனவரி 2024 டிசம்பர் 2023 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனாவுடைய கவர்மெண்ட் வந்து இட் இஸ் அதாவது அவங்க வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க அவங்க நாட்டை. அவங்க வந்து சில வெளிநாடுகள் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க அவங்களோட நாட்டுக்கு இன்ட்ரெஸ்டாக பேசுகிறாங்க. அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற இரண்டு நாடுகள், அதாவது பங்களாதேஷ்க்கு இரண்டு நாடுகள் பக்க வழக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள், ஒன்று இந்தியா இருக்குது, இன்னொன்று வந்து சைனாவும் அவங்களுக்கு சில சமயத்தில் உதவி ஆசியாவில் இருக்கக்கூடிய ரெண்டு மிகப்பெரிய சக்திகளில் ரெண்டு பக்கமும் வச்சிருக்காங்க. அது வந்து சில மேற்கத்திய நாடுகளுக்கு பிடிக்கல, அதனால மேற்கத்திய நாடுகளில் வந்து இவங்களுடைய கவர்மெண்ட்டை வந்து வரக்கூடாது அப்படின்றதுல வந்து லாபி பண்ணாங்கன்றது ஒரு வெளிப்படையாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை வந்து மறைச்சி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. மேற்கத்திய நாடுகள் நான் சொல்லுறது யூகே யூஎஸ் ரெண்டு நாடுகளும் ரொம்ப பேசினாங்க அப்படின்னு. ஸோ அதே மீறி இவங்க வந்தது வந்து அவங்களுக்கு மேபி அது ரொம்ப வருத்தம் அளிக்கிறதா இருந்தாலும் இந்தியாவுடைய பங்களிப்பு வந்து இந்தியாவுடைய நெருங்கிய நண்பன், அதுவும் இல்லாமல் இந்தியாவோட பார்ட்னர் நிறைய விஷயத்தில். ஏன்னா சார்க்கில் வந்து சார்க்குன்றதே ஒரு ஃபெயிலான மாதிரி நம் நடுவில் வந்து 2014 அப்புறம் நம்ம பார்த்து சார்க் ஃபெயிலின்னொன்னே பிம்ஸ்டெக் அப்படின்னு ஒரு புதிய ஒரு கூட்டமைப்பு ஒன்று ஆரம்பிச்சு, அதுலேயும் பங்களாதேஷ் வந்து ஒரு முக்கிய ஒரு பங்களிப்பு. ஏன்னா பங்களாதேஷ் வந்து பே ஆஃப் பெங்கால் வங்காள வரிகூட இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு நாடு அப்படின்ற வச்சு பார்க்கும்போது நிறைய பார்ட்னர்ஷிப் நம்மளுக்கு நிறைய இருந்தது. ப்ளஸ் வந்து நம்ம ஒரு உண்மையிலேயே சொல்ல போனால் இந்த ஆசியாவில் முக்கியமாக சவுத் ஏஷியாவில் இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே ஒன் பை ஒன் வந்து ஏன்னா மால்டீவ்ஸ், ஸ்ரீலங்கா, அதே மாதிரி பர்மாவில் இப்போ வந்து இராணுவ ஆட்சி தான் போயிட்டு இருக்குது, இப்போ பங்களாதேஷ்லேயும் இராணுவ ஆட்சி, இப்போ நேபாளில் வந்து ஒரு மாதிரி ஒரு என்னைக்கு யார் எப்போ பிரைம் மினிஸ்டராக இருப்பா யார் இருக்க மாட்டாங்கன்னு தெரியாது, ஏன்னா ஒரு ஹங் பார்லிமெண்ட் மாதிரி தான் இருக்குது. பூட்டான் வந்து கிங்டமான ரொம்ப சின்ன நாடு, அது வந்து எப்படி தாங்கும் தெரியாது. பாகிஸ்தானில் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், ஸோ இம்ரான்கானோடைய ஆட்சியை எப்படி கவுந்தது, யார் கவுத்தா, எப்படி வந்து ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்தார், திருப்பி அந்த எலெக்ஷன் எப்படி திருப்பி நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த எலெக்ஷனில் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எந்த வாயும் திறக்கலை, அதாவது பாகிஸ்தானோடைய எலெக்ஷனில் அவ்வளோ குளறுபடிகள் நடந்தது. அதாவது வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஃபுட்பால் பிளேயர்கள்லாம் வாக்குரிமை இருந்த மாதிரி காமிச்சு அவங்களாம் ஓட்டு போட்ட மாதிரி காமிச்சாங்க. அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளுக்கு எந்த ஒரு ஒப்பீனியனும் கிடையாது. ஆனால் இந்தியாவோட எலெக்ஷனில் ஒப்பீனியன் என்ன, வெயில் அடிக்குது மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டாங்க. பங்களாதேஷில் இருந்த ஒரு இந்த எலெக்ஷனில் வந்து எப்படி அவங்க ஜெயிச்சாங்கன்றது ஒரு க்வெஸ்சன் பண்ணுறேன். இந்த மேற்கத்திய ஊடகங்களும் மேற்கத்திய நாடுகளும் இந்த நாட்டில் வந்து இந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. மேபி அவங்களுக்கு வந்து திருப்பி அந்த 1971 இதே பங்களாதேஷ் பிரிவினை போது மேற்கத்திய நாடுகள் பாகிஸ்தான் பக்கம் தான் நின்றது. ஏன்னா அன்னைக்கு நிலமையில வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஃபோர்ஸ் 7 அப்படின்னு சொல்லப்பட்டு 74 ஃப்ளீட் வந்து கொண்டு வந்து இந்த பே ஆஃப் பெங்காலையும் அரேபியன் சீலையும் கொண்டு வந்து நிற்க வச்சு அந்த டைமில் வந்து நிக்சனும் கிசிங்கரும் வந்து பேசின பேச்செல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் ஆரம்பத்துலேருந்தே பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான் அப்படின்ற நாடு ஸ்திரத்தன்மையாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா யூகே யூஎஸ் மாத்திரம்தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா அவங்களால தாங்கியிருக்கவே முடியாது. சில நாடுகள் எல்லாம் இண்டிபெண்டன்ஸாக இருக்கவே முடியாது, ஏன்னா இது வந்து பேரளவில் தான் இண்டிபெண்டன்ஸ்னு இருக்கும் சுதந்திர நாடு. ஆனால் கண்டிப்பாக ஒரு டிபெண்டன்சி இருக்கு, கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு வந்து கண்டிப்பாக ஒன்று யூகேவுடைய டிபெண்டன்சி வேணும், இல்லை யூஎஸோட டிபெண்டன்சி வேணும், சமீபத்திய நண்பர் சீனாவோட டிபெண்டன்சி இருக்கும், சவுதி அரேபியாவோட ஃபண்டு வேணும். ஸோ ஆக மொத்தத்தில் இவங்க இண்டிபெண்ட்ன்றது வந்து ஒரு தியரிட்டிக்கலாக தான் இருக்குமே தவிர தேர் ஆல்வேஸ் டிபெண்டன்ட் ஆன் சம்திங் ஆர் சம் ஒன். ஸோ அப்படி தான் அதே மாதிரி தான் பங்களாதேஷும், பங்களாதேஷ் ஈவன் தோ இட் இஸ் எ இண்டிபெண்டன்ட் கண்ட்ரின்னு கிளைம் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நாடு இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நாடு கண்டிப்பாக டிபெண்டன்சி வச்சு தான் இவங்க உள்ள நாள் ஒரு சந்தை பொருளாதாரம் ஒரு ஒன்று ப்ரொடக்ஷன் ஹவுஸாக யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், இல்லைனா அவங்க கிட்ட இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு போய் விற்கிற அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர பங்களாதேஷை வந்து ஒரு தனி நாடாக அவங்களால வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க நாடோடைய என்ன சொல்கிறது டெமோகிராஃபியும் அப்படி தான், அவங்களுடைய ஜியோகிராஃபியும் அப்படி தான். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். அவங்க வந்து எப்படி இன்னைக்கு வந்து மிலிட்டரி டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க, நாளைக்கு வந்து புது ஆட்சி வந்தாலுமே ஒரு ஸ்ட்ராங் எக்கனாமிக்கல் ஒரு ரிவைவல் வந்து அவங்க நாட்டுக்கு ஸ்ரீலங்கா மாதிரி நடந்தால் மாத்திரம்தான் அவங்க திருப்பி வந்து இந்த ப்ராப்ளம் அடங்கும். இல்லைனா வந்து ஒரு ப்ரோ இஸ்லாமிக் ரெஜிமோ இல்லைனா வந்து அந்த மாதிரி ஒரு ஐயா குறிப்பிட்டபடி அந்த ஜெனரல் பேக் பண்ண மாதிரி எல்லாம் வந்ததுன்னா இன்னும் மோசமான நிலைமையில தான் பங்களாதேஷ் போகும். அதுவும் ஒரு நிலையான ஆட்சியாக அது வந்து இந்தியாவுக்கும் நல்லது இல்லை. ஏன்னா இப்போ இந்தியாவை சுற்றி இருக்கிற ஒரு நாடு மாத்திரம் பூட்டான் மாத்திரம்தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கு, மச்சம் எந்த நாடுமே ஸ்டேபிளாக இல்லை. ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் எந்த ஈரான்லேயும் ப்ராப்ளம். ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டிலையும் பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்தியாவும் வந்து ஒரு விதத்தில் நாளைக்கு வந்து நம்ம பாதிப்பு நம்மளே வந்து அடையக்கூடாது. ஏன்னா 71 இந்த ரெஃப்யூஜி இன்ஃப்ளக்ஸ் வந்ததுனால தான் நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணவே பண்ணுவோம். இப்போ அடுத்து நான் கேட்க விரும்புவதும் அதுதான். ஏன்னா இப்போ அங்கே ஒரு நிலைத்தன்மை இல்லை,
ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது அப்படின்னும் போது இயற்கையாகவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்ம மற்ற பக்கத்து நாடுகளில் தஞ்சம் வந்துடலாம், அண்டை நாடுகளில் போயிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும். ஏற்கனவே நம்மளுக்கு அந்த வரலாறு தெரியும், பங்களாதேஷ்லேருந்து பல பேர் இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படின்னு. இன்னைக்கு சூழ்நிலையில் இது எந்த அளவுக்கு இது இன்னும் அதிகமாக கூடும், இதை எப்படி இந்தியா கையாளும்? இன்னைக்கு வெற்றி பெற்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இன்னைக்கு போராளிகள் அந்த போராட்டம் பண்ண எல்லா பசங்களும் இவ்வளோ நாள் வந்து பணம் எங்கேருந்து வந்தது, அதாவது ஒரு போராட்டம் நடக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு பணம் வேணும், இவ்வளோ பேரை மொபிலைஸ் பண்ணணும், அதுக்கான பொருளாதாரம் இல்லாமல் ஒரு போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவே முடியாது. அந்த பொருளாதாரம் கொடுத்தவங்க வந்து இன்னி வரைக்கும் தான் அவங்க வந்து அவங்களோட எய்ம் வந்து பொருளாதாரம் கொடுக்கறதா இருக்கும். நாளைக்கு காலையிலேருந்து அவங்களுடைய பொருளாதாரம் என்ன ஆக போகுதுன்ற ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு நைட் வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது, நாளை காலையில் தான் அவங்களுக்கு புரியும் அது என்னன்னு. பொருளாதாரம் அவங்க நாடு லெவலில் சீர்படலை அப்படின்னா அவங்க நாட்டில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக இந்தியா, ஏன்னா மூன்று பக்கமும் இந்தியா தான் அவங்கள பொறுத்த வரைக்கும். சிக்கன் ஸ்நெக் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு சின்ன பகுதி மாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்குது. மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் சைட்லேயும் அந்த சைடில் வந்து வடகிழக்கு மாநில பகுதியிலையும் இன்ஃப்ளக்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரம் இன்றைக்கி வரைக்கும் ஓகே, நாளைக்கு இல்லை ஒரு வாரம் கழிச்சு நம்மளுக்கு வந்து அவங்களோட உண்மை நிலை தெரியும். அதாவது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி இவ்வளோ நாள் இருந்த கவர்மெண்ட்டை பற்றி அந்த கவர்மெண்ட்டோட நல்ல விஷயம் அவங்களுக்கு இப்போ இது வரைக்கும் புரியாது. ஸோ ஒரு வாரம் வரைக்கும் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் எதிர்கட்சி வந்து உட்கார்ந்த பிறகு இல்லை ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் வந்தவுடனே அவங்களால இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமான்னு அதுக்கப்புறமா தான் தெரியும். சால்வ் பண்ண முடியல அப்படின்னும் போது ஒரு மாதம் வரைக்கும் மேக்ஸிமம் தாங்கும், அதுக்கு மேலே திருப்பி வந்து அவங்க நாட்டை விட்டு வெளியில் போகிறத தவிர வர வழி இல்லைன்னு திருப்பி ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்தியா வந்து தன்னுடைய எல்லைகளை எப்படி இப்போவே வந்து நம்மளுடைய பார்டர்ஸ்லாம் செக்யூர் பண்ணிட்டாங்க, நம்ம ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் என்ன தான் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணாலும் பார்டர் செக்யூர் பண்ணாலும் அந்த அளவுக்கு ஒரு மாஸ் எக்ஸோடஸ் நடக்கும் போது நம்மளால் வந்து சில சமயத்தில் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். ஏன்னா 1971 இதே ப்ராப்ளம் தான் நம்ம ஃபேஸ் பண்ணோம். இது கிட்டத்தட்ட அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்லி உள்நாட்டு விவகாரம், இதில் வெளிநாடுகள் தலையிடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் அங்கேருந்து ரெஃப்யூஜி இன்ஃப்ளக்ஸ் வரும்போது கண்டிப்பாக நம்ம இன்டர்வியூன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த தலையிட்டு தான் ஆகணும். வர ரங்கராஜன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ இந்த அகதிகள் வருவாங்க அப்படின்னு பட்சத்தில்? நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையிலே இந்தியாவை கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இந்த அகதிகள் வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகிறது, பங்களாதேஷில் இந்த நிலைமை மேலும் மோசமாகிறது அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை அது ரெண்டு விதமாக பார்க்கக்கூடும். ஒன்று இப்போது நோபல் லாரியட் முகமது யூனஸ், அவர் பங்களாதேஷ் சேர்ந்தவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா ஏன் வேடிக்கை பார்க்குது, இது இன்னொரு நாட்டுடைய நிலைமை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்குது இந்தியா. இட்ஸ் ஹர்ட்டிங் டு சி இந்தியா டேக் சச் எ ஸ்டாண்ட் அவர் சொல்கிறார். ஆனால் அதை தாண்டி நீங்கள் வேறு விதமாக நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பங்களாதேஷ் மக்கள் அல்லது அந்த கட்சிகள் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள்னு நமக்கு தெரியாது. அதை தலையீடுன்னு எடுத்துக்கொள்வார்களா, உதவி செய்கிற ஒரு நாடு என்று எடுத்துக்கொள்வார்களா நமக்கு தெரியாது. அங்கே இருக்கிற இப்போ இருக்கிற போராட்டம் என்ன வடிவம் எடுக்கும்னு நமக்கு வந்து நம்மளால் சொல்ல இயலாது. ஸோ இது ஒரு சிக்கலான விஷயம் தான். ரெண்டாவது, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு உதவி கேட்பது என்பது வேறு, பிரதமரே இறங்கிட்டார், அந்த வேறு இன்ட்ரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் நீ இப்போது அந்த ஷேக் ஹசீனாக்கு வேறு விதமாக அந்த கட்சிக்கோ வேறு விதமான உதவி செய்யணும்னா அது எப்படி செய்வது? அது ஜனநாயகத்தில் ஜனநாயக முறைப்படி அது எப்படி அரசு தாண்டி செய்ய முடியுமா அப்படி இந்த ஒரு அந்த ஒரு சங்கடம் ஒன்று வருது. இப்போது அங்கே இருக்கிற இப்போது புது கவர்மெண்ட் ஒரு இன்ஃபார்மல் கவர்மெண்ட் ஆஃப் வித் கன்சல்டேஷன் வேரியஸ் பார்ட்டிஸ்ன்னு சொல்கிறார். அப்போது செய்யும்போது ஏற்கனவே ஆளுங்கட்சின்னு இருக்கு, பிரதமர் இறங்கிவிட்டாலும் அந்த ஆளுங்கட்சி அவாமி லீக்னு இருக்குது, அவங்க தான் மெஜாரிட்டி இருக்காங்க. அந்த எலெக்ஷன் பற்றி அவங்க கேள்வி எழுப்பினாலும் அவங்க தான் அந்த மெஜாரிட்டி இருக்காங்க. அந்த மெஜாரிட்டி சார்பாக வேற ஒருத்தர் தேர்ந்தெடுத்து ஆட்சியில் அமர்த்துவாரா இந்த ஜென்ரல், அது ஒரு கேள்விக்குறி. அவர் இன்ட்ரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற பார்க்கும்போது தற்காலிக முடிவுன்னு சொல்கிறாரு, நாட்டில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு 2-3 மாதம் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறாருன்னு தான் முக்கியமாக வாட்ச் பண்ணோம். ஏன்னா இந்த அவாமி லீக்லேருந்து இன்னொருத்தரை செலக்ட் பண்ணி அந்த கட்சி நாமினேட் செய்தால் அவர் வந்து முறையாக பிரைம் மினிஸ்டராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே இப்போ இருக்கிற பாகிஸ்தான் ஆர்மி எப்படி இந்தியாவுக்கு எதிராகவோ அப்போ இருக்கிற கிழக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக இருந்ததோ அது போல் இப்போ இந்த ஆர்மியோடைய ரோல் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்குது. இவங்க இப்போ ஜனநாயக முறைப்படி அடுத்த ஸ்டெப் எடுக்கணும்னு சொன்னால் அவங்க அவாமி லீக் கூட பேசி வேறு ஒருத்தர் அதுலேருந்து இந்த ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டில் சேர்த்துக்கொள்வார்களான்னு தெரியல. இது வரைக்கும் மக்களோட கோரிக்கை ஷேக் ஹசீனா பதவி விலகணும் அப்படிங்கிறது தானே. ஆனால் அந்த கட்சி அவாமி லீக்ல மூத்தரை அனுமதிப்பாங்களா அந்த மற்ற எதிர்கட்சிகள் அது தெரியல.
அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படின்னு தெரியல. அப்போ இவன் இந்த இன்ட்ரிம் கவர்மெண்ட்டே இந்த ஜென்ரல் ப்ளஸ் பிஎன்பி அந்த இந்த ஒன்று ரெண்டு கட்சி இவங்களை வச்சுக்கிட்டு மட்டும் இன்ட்ரிம் கவர்மெண்ட் செய்ய போகிறாரா இல்லை அவாமி லீகை சேர்க்க போகிறாரா, அப்படி அவாமி லீகை யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்றது பார்க்கணும். அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். இப்போ பிஎம் இறங்கி போனால் கூட அந்த பார்ட்டி சார்பாக இன்னொரு இந்த ஜென்ரல் அழைப்பு கொடுப்பாரான்னு பார்க்கலாம். இல்லை அவர் வந்து ஒரு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ் ஆர்டர் பண்ண போகிறாரா, ஃப்ரெஷ் எலெக்ஷன் ஆர்டர் பண்ணலாம் அந்த எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைகள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டதா அமையும். ஏன்னா இந்த எலெக்ஷனை க்வெஸ்சன் பண்ணுறாங்க. அப்போது ஒருவேளை அதை அலோவ் பண்ணலாம். அப்படி ஒரு வருஷத்துக்கு பிறகு எலெக்ஷன் நடந்தால் அது மூலமாக வரக்கூடிய தீர்ப்பு என்ன, யார் எலெக்ட் ஆகி என்ன வருவாங்க அப்படின்றத வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ ஒரு டெமோக்ரஸி ப்ராசஸ், டெமோக்ராட்டிக் ப்ராசஸுக்கே ஒரு ஒரு சோதனை காலம் தான் சொல்லலாம். ஏன்னா எலெக்டட் கவர்மெண்ட் வச்சுட்டு என்னுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னா இந்த ஒரு மார்ஷியல் லா எலெக்ட் த்ரூ திஸ் கன்சென்சஸ் கவர்மெண்ட், ஒரு இன்ட்ரிம் கவர்மெண்ட்னு சொல்லி சில நாள் கடத்தலாம். அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது இந்த ஏற்பாடு தொடர்ந்து இருக்கும்னு தான் அப்படி தெரியுது. அந்த டைம்ல இந்த ஆர்மியில இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, இல்ல அந்த நீங்க சொன்னது போல இன்ட்ரிம் கவர்மெண்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அந்த 6 மாசத்தை எப்படி கையாள போகிறது அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்வி போறங்களா. ஆனா மீண்டும் தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு மார்ச்லயே நடத்தி முடிச்சிருக்குது. இன்னொரு ஒரு தேர்தல் பங்களாதேஷால இன்னைக்கு நடத்த முடியுமா அப்படிங்கறது அது கேள்விக்குறி இல்லையா. ஆகவே அதை யூஸ் பண்ணி இந்த ஜெனரல் மார்ஷல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இன்னும் ஓராண்டு போனா மெல்ல மெல்ல ஒரு மார்ஷல் லா நோக்கி எப்படி பாகிஸ்தான் சென்றதோ ஜனநாயக பாதையை விட்டு, ஜனநாயகம் ஒரு போர்வை தான், பெரும்பாலும் ஒரு மார்ஷல் லா ஒரு ஆர்மி கண்ட்ரோல் தான் அதிகமா இருக்கு பாகிஸ்தான் எல்லாரும் தெரியும். நன்றி நன்றி. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது இந்த எதிர்காலம் பங்களாதேஷ்க்கு எப்படி இருக்கும் நிறைய உங்களுடைய அடுத்த 1 மாசம் குரூஷியல். அந்த 1 மாசத்துல வந்து ஒரு மாற்றமோ இல்லைன்னா இந்த எல்லா கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு அது எப்படி வந்து டெமோக்ராட்டிக்கல் பேர் அதாவது ஒரு ஒரு ஷேடோ கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்மில் ஒன்று இருந்ததுன்னா பங்களாதேஷ்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய அகதிகள் வந்து எண்ணிக்கை குறையும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக நம்மளும் திருப்பி 1971 நோக்கி தான் நம்ம நகருவோம். நிச்சயமா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கிழக்காசிய நாடுகள்லையும் ஒரு போர் சூழல் இருக்கிறது, இங்கே ஆசியாவில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நேர்களே மீண்டும் அடுத்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.